மக்கள் இப்போ நம்ம கோயில் கட்டுறப்ப ஏதோ மக்களுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக நம்ம செய்யறாமல் தவிர, பட் அதர்வைஸ் இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். விச் புக் ஷுட் பி ரீட் ஃபர்ஸ்ட்? ஓகே, அடுத்த கேள்வி, விச் புக் ஷுட் பி ஸ்டார்ட் ரீடிங் ஃபர்ஸ்ட்? பகவத்கீதா, நாட் பாகவத். பாகவத் மீன்ஸ் அட்வான்ஸ். இன்ஃபேக்ட் பகவத்கீதைக்கு முன்னாடி நீங்க சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு புக் இருக்கு, தன்னை ஏறிய விஞ்ஞானம்னு தமிழ்ல புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு அப்புறம் பகவத்கீதை படிச்சா இன்னும் நல்லது. ஓகே, பாகவதம் ரொம்ப அட்வான்ஸ், அதனால உங்களுக்கு பகவத்கீதையை நீங்க ரெண்டு மூணு தடவை படிச்சுட்டு, கிருஷ்ணா புக் படிச்சுட்டு, அப்புறம் நெட்டர் ஆஃப் டிவோஷன் பக்தி ரசாமிருத சிந்து படிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க உபதேசாமிர்தம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பாகவதம் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா புரியும். கெட்டிங் இன்ஃபெக்டட் வித் கோவிட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் பாஸ்ட் சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ்கிங், பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் ஃபாலோ எனி ஆஃப் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் ரோமிங் ஃப்ரீலி ஆர் நாட் கெட்டிங் இன்ஃபெக்டட். ஹவு ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? கோவிட் மட்டும் கிடையாது, கோவிட் அப்படிங்கிறது கிடையாது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சுகமும் சரி துக்கமும் சரி எல்லாமே நம்மளுடைய பாஸ்ட் சின்ஃபுல் அண்ட் பயஸ். சின்ஃபுல் மட்டும் கிடையாது, பயஸ் ஆக்டிவிட்டி சேர்த்து தான். யூ கேன் கோ டு ஸ்ரீமத் பாகவதம் 763, ஷேர் பண்ணுங்க ப்ரோ. 763 ஸ்ரீமத் பாகவதம். சுகம் ஐந்திரியாகம் தைத்யா தேகயோகேன தேகினாம் சர்வத்ர லப்யதே தெய்வாத் யதா துக்கம் அயத்னதஹ அப்படின்னு பிரலாத் மாறே சொல்றாரு. என்ன சொல்றாரு? சுகம் ஐந்திரியகம், தமிழ் இந்திரியம் இல்லையா, ஐந்திரியகம் தைத்யா தேகயோகேன தோகினாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டிரான்ஸ்லேஷன் மகாராஜ். ஓகே, பிரபு காமிச்சிட்டீங்களா, ஷேர் பண்ணிட்டீங்களா ஸ்கிரீன்? இட்ஸ் தேர். பண்ணிட்டேன். Prahlad Maharaj continued, my dear friends born of demoniac families, the happiness perceived with reference to the sense objects by contact with the body can be obtained in any form of life according to one's past fruitive activity. Such happiness is automatically obtained without endeavor, such just as we obtain distress. So சில பேருக்கு சில சில மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்கு. என்ன மிஸ்கான்செப்ஷனா, மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த சுகம் துக்கம் அப்படிங்கிறது இருக்கு, மிருகங்களுக்கு கிடையாது. இல்ல அப்படி கிடையாது, மிருகங்கள் ஜாலியா இருக்கும். நம்ம எப்படி ஜாலியா உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க உபி ஊர் சுத்தும் போது ஜாலியா இருக்கீங்களோ அதே மாதிரி தான். அப்ப மேல பறந்து நிமிந்து பாத்தீங்கன்னா அந்த பறவை கூட்டங்கள்லாம் அப்படியே ஜாலியா அப்படியே கொஞ்சம் பார்த்துருக்குறோம். யானைகள்லாம் கூட்டு கூட்டமா வர்றதை பாக்குறோம், எறும்பு கூட கூட்ட கூட்டமா வர்றதை பாக்குறோம், ஒரு காக்கா செத்து போச்சு எல்லா காக்கா அழுவுறதை பாக்குறோம். அப்ப இந்த சுகம் துக்கம் அப்படிங்கிறது எல்லா தேகத்துக்கும், எல்லா ஜீவராசி 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குன்னு பத்ம புராணம் சொல்லுது. எல்லா ஜீவராசிகளுக்கும் இது இருக்கு. அதான் சொல்றாரு பிரஹ்லாத் மகாராஜ், சுகம் ஐந்திரிய கம் தைத்யா தேக யோகேன தேகினாம், எல்லா தேகத்திலையும் இந்த சுகம்ங்கிறது இருக்கு. அப்புறம் என்னது, சர்வத்ர லப்யத்தே தெய்வார். லப்ய லப்யத்தைன்னா பெறுறது, சர்வத்திரன்னா அது எல்லாம், சர்வத்திர எல்லா உயிரினங்களும் இந்த சுகத்தை ஆட்டோமேட்டிக்கா பெறுறாங்க. லப்யதே தெய்வாத், தெய்வாத்துன்னா நம்மளுடைய போன ஜென்மம், பூர்வ ஜென்மம், போன ஜென்மம் நம்மளோட பூர்வ ஜென்மத்துக்கு ஏத்த மாதிரி, போன ஜென்மத்துல நம்ம பண்ண நல்ல காரியத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சுகம்ங்கிறது தானாக உங்களுக்கு பணக்காரன் ஆகலாம், திடீர்னு உங்களுக்கு லாட்டரியில காசு அடிக்கலாம், இல்ல உங்களுக்கு நல்ல மனைவி அமையலாம், நல்ல குழந்தை பிறக்கலாம், உங்களுக்கு திடீர்னு உங்க கண்ணோட 5 லட்சம் ரூபாய் ஒரு ஃப்ரீயா வந்து கிடைக்கலாம். ஐ மீன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சுகம் நடக்குது இல்லையா, அது சர்வத்திர லப்யதே தெய்வாத், அது வந்து உங்க கர்மத்துக்கு ஏத்த நடக்குது. நெக்ஸ்ட் ஸ்லோகா அடுத்த லைன், யதா துக்கம் அயத்னதஹ, துக்கம் மட்டும் இப்படி வராது சார், துக்கமும் அதே மாதிரியே வரும். எப்படி வருது? தானா வரும், தானா வரும். இப்ப கோவிட்ல இறந்து போறாங்கன்னா அது ஒரு காரணம் தானே தவிர, கோவிட் அப்படிங்கிறது கிடையாது. கோவிட்ங்கிறது ஒன் ஆஃப் த வே. இப்போ செத்து போனோம்னா அவன் எப்படி வேணாலும் சாவலாம், ஆக்சிடென்ட்ல சாவலாம், ஹார்ட் அட்டாக்ல சாவலாம், சுகர் அதிகமாகி சாக்கலாம், ஒபேசிட்டியில சாவலாம், எப்படி வேணாலும் சாவலாம். இல்லை இயற்கையா கூட, ஐ மீன் ஒண்ணுமே இல்லாம நைட்டு தூங்கி காலைல இறந்து போய் கூட இருக்கலாம். பட் கோவிட் அப்படிங்கிறது ஒரு காரணம் தான், கரெக்ட். இப்போ கொரோனா அப்படிங்கிறது இப்போ கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு வியாதியை கொண்டு வந்து ஒரு லாக்டவுனை உருவாக்கி மற்ற ஜீவராசிகளுக்கும் ஒரு ஆனந்தம் கொடுத்தாரு. கொஞ்ச நாளைக்கு நம்ம அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம். அதனால கோவிட் வந்தா வந்து கர்மா அப்படின்னா கர்மா டிஸ்கர்மா, அதனால கோவிட் வந்தா அவன் கெட்டவனா நல்லவனா அப்படின்னா கிடையாது.
கிருஷ்ணன் சொல்லுவார், நான் யாரும் நல்லவன் கெட்டவன் யாரும் ஏத்துக்கிறது கிடையாது, எல்லாரும் நல்லவங்க தான், ஆனா அவங்களுடைய கர்மம் தான் அவங்களை இந்த மாதிரி ஆக்குது. Asking, because a lot of people who don't follow any of the preventive measures and roaming freely or not getting, see, என்ன தான் preventive measures எடுத்தாலும் உங்களுக்கு அது வரணும்னா வந்துதான் தீரும். அது ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. தட் இஸ் கிருஷ்ணாஸ் பிளான். கிருஷ்ணா நீங்க இப்படித்தான் கொரோனால வந்துதான் நீங்க சாகணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அது வந்து செத்துதான் ஆகணும். அப்கோர்ஸ் யூ பி சேஃப், யூனோ யூ புட் மாஸ்க் அண்ட் பி சேஃப், தட் இஸ் ஓகே. யூனோ அதுக்காக மாஸ்க் போட்டா அவங்க ஒண்ணும் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. பட் உங்களுக்கு கொரோனா வராட்டி வேற ஏதாவது வியாதி வந்து சாவ போறோம். யூனோ த ஹோல் வேர்ல்ட் இஸ், ஒட்டுமொத்த உலகமே, யூனோ இட் இஸ் அனித்யம். அனித்யம்னா இட் இஸ் டெம்பரரி. அந்த கேள்விக்கு நான் ஃபுல்லா ஆன்சர் பண்ணிட்டேன்னா, கண்டினியூஷன் இருந்தா கேளுங்க. ஓகே, சுப்பிரமணியம் பிரபு, கேன் வி சேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா விதவுட் ஜெபமாலா, இஸ் இட் நெசசரி? ஒரு குழந்தை நடக்கும் பொழுது செவத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கும், வயசான காலத்துல வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்கிறோம். அதனால இந்த மாதிரி அந்த ஜெபமாலா அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அது என்ன சப்போர்ட் அப்படின்னா, நீங்க ஜெபமாலை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அது என்ன கண்ட்ரோல் அப்படின்னா, 16 மாலை ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஒரு ஒரு ஜெபமாலை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா எவ்வளவு ஜெபம் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 2 hours சேன் பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் சேன் பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் சேன் பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு சாண்டிங்கே பண்ண மாட்டீங்க. ஏன் இதுலன்னா, ஒரு எதுக்கு வந்து எக்ஸாமினேஷன், எதுக்கு அந்த ப்ராக்ரஸ் கார்டு, எக்ஸாம் இல்லாமல் படிக்க முடியாதா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம். எதுக்கு அந்த ஸ்கூல் போகணும், வீட்டுல இருந்தே படிக்க முடியாதே கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு தான் அந்த சாண்டிங். மற்றபடி நீங்க அந்த ஜெபமாலை வச்சு நீங்க சேன் பண்ணலன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது. ஆல்ரெடி நம்மளுக்கு ஜெபமாலை வச்சு சேன் பண்ணாலே மனசு அங்க எங்கே ஓடுது, நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டீங்களா. 108 அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு பிடித்த நம்பர். கோபியர்கள் 108, உபநிஷங்கள் 108. அப்ப 108 மடங்குகளா கிருஷ்ணனோட பேரை சொல்றது விசேஷம். அப்ப 108 நீ எண்ணணும். எப்படி என்றது, ஒரு ஜெபமாலை கையில வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப விசேஷம். இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. அது எது ரகசியம்னா, நம்ம துளசி மாலையில ஜெபம் பண்ணணும். துளசிய தொட்டு 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன், துளசிய தொட்டு தொட்டு நீங்க ஜெபம் செய்யும் பொழுது இந்த துளசியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் ஜெபமாலை வச்சு ஜெபம் செய்யறது. இன்னொன்னு, ஆச்சாரியர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்றதுங்கிறது தான் ஒரு சிஷியனுடைய கடமை. ஒரு டீச்சர் ஒன்று சொல்லி கொடுக்குறாருன்னா, அந்த டீச்சர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ற பையன் தான் வந்து வாழ்க்கையில நல்லா வருவான். டீச்சர் ஒன்று சொல்றாருன்னா, இதெல்லாம் ஒத்துக்கிறேன் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணீங்கன்னா பக்தியில முன்னேற முடியாது. ஆச்சாரியர் சொல்றாரு ஜெபமாலை ஜெபம் செய்யின்னு, சொல்றது மட்டும் இல்ல பிரபுபாதரே ஜெபமாலில தான் ஜெபம் செய்யறாரு. அப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஜெபமால ஜெபம் செய்யறத? அப்போ ஜெபமால இல்லாம ஜெபம் செஞ்சா பலன் கிடையாதுன்னா பலன் இருக்கு அப்படின்னா கிடையாது. சில நேரங்கள்ல ஜெபமால உங்களால எடுத்துக்க முடியலன்னா அது இல்லாம செய்யுங்க, அது ஒண்ணு தப்பு இல்லை. பட் ஜெபமாலையில ஜெபம் செஞ்சாதான் உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஹூ இஸ் வைஷ்ணவா? வைஷ்ணவா அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை விஷ்ணு அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வருது. யாரெல்லாம் விஷ்ணு பக்தர்களோ அவங்க எல்லாம் வைஷ்ணவா. யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிட்டு, கிருஷ்ணரோ விஷ்ணுவோ எல்லாம் ஒண்ணுதான். யார் ஒருத்தங்க பகவான் கிருஷ்ணரை பரபிரம்மமா பரந்தாமனா பவித்ரமா எல்லாத்துக்கும் மூலமா ஏத்துக்கிட்டு அவருக்கு சேவை செய்யறாங்களோ அவங்க வைஷ்ணவ. சேவை அப்படிங்கிறது மொத்தம் 9 வகையான சேவை இருக்கு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், கேட்கறது, பேசுறது, நினைக்கிறது, அர்ச்சனை பண்றது, அர்ச்சனைனா அவர் பேரை சொல்றது, அவருக்கு சேவை செய்யறது, பாத சேவனம், அவர் பாதத்துக்கு சேவை செய்யறது, வந்தனம், அவரை வணங்குறது, இந்த மாதிரி மொத்தம் ஆத்ம நிவேதனம், தன்னையே அவருக்கு அர்ப்பணிக்கிறது, இந்த மாதிரி 9 வகையான சேவைகள் இருக்கு. 9 வகையான சேவைகள்ல ஈடுபட்டு பகவான் கிருஷ்ணரை எல்லாமா ஏத்துக்கிட்டு, பகவானா ஏத்துக்கிட்டு அவருக்கு சேவை செய்யறவங்க தான் வைஷ்ணவா. சைத்தன்ய மகாபிரபு இதுக்கு என்ன சொல்றாருன்னா, அசத் சங்க தியாகி ஏ வைஷ்ணவாச்சார் அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைஷ்ணவனா இருந்தீங்கன்னா முதல்ல பக்தர் இல்லாதவங்க சங்கத்தை நம்ம துறக்கணும். பக்தர் இல்லாதவங்க சங்கத்தை நம்ம துறக்கல அப்படின்னு சொன்னா நம்மளால விஷ்ணு பக்தரா நிலைக்க முடியாது, விஷ்ணு பக்தர் நிலைக்க முடியாது. இந்த கேள்விக்கு கிளியர். மற்றபடி நீங்க ஜபம், கண்டிமலை பொண்ணும்,
நாமம் போட்டாதான் டிஓடி, ஐ மீன் அதெல்லாம் அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கம்பெனி ஸ்டாஃப்னா நீங்க கம்பெனி ஸ்டாஃப் தான், யூனிஃபார்ம் போட்டாலும் ஸ்டாஃப் தான், யூனிஃபார்ம் போராட்டியும் ஸ்டாஃப் தான், ஐடென்டி கார்டு எடுத்து போனாலும் ஸ்டாஃப் தான், ஐடென்டி கார்டு எடுத்துட்டு போகாட்டியும் ஸ்டாஃப் தான். பட் இதெல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய பியூரிஃபிகேஷனுக்காக போடுறோம். துளசியை கழுத்துல போடும் பொழுது நம்மளுக்கு வந்து பியூரிஃபிகேஷன் கிடைக்கும், பகவானுடைய பாதத்தை நெத்தியில எடுக்கும் பொழுது நம்மளுக்கு பகவான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோலத்துல நீங்க போகும் பொழுது மற்றவங்களுக்கு கிருஷ்ணருடைய ஞாபகம் வரும். இந்த மாதிரி திருநாமத்தை நெத்தியில விட்டுக்கிட்டு கண்டிமால கழுத்துல போட்டுக்கிட்டு வேஷ்டி துண்டு போட்டுக்கிட்டு போய் நின்னீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ராமான்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அவங்கள மத்தவங்க நினைக்க வைக்கிறீங்க. அதுதானே தவிர மற்றபடி வெளிப்புற தோற்றம் எப்பவுமே ஒருத்தர் வைஷ்ணவர் ஆக்கிடாது. உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பக்திங்கிறதா முக்கியம். இதுக்கு இன்னும் ஆன்சர் கிளாரிஃபை மீன் பத்தலைன்னா நீங்க கொஸ்டின் கேளுங்க, ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், என்டியூரிங் ஃபார் மெட்டீரியல் திங்ஸ் லைக் பையிங் அ ஹவுஸ் கார் எக்ஸெட்ரா பீங் கிருஷ்ண கான்சியஸ் இஸ் குட் திங் ஆர் நாட் ரெக்கமெண்டட்? ஓகே, கிருஷ்ண கான்சியஸ்னஸ் கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது சந்நியாசம் கிடையாது. லெட் அஸ் கோ டு பகவத்கீதா சாப்டர் 9 வேர்ஸ் நம்பர் 27. 927 of Bhagavad Gita. Yat karoshi yadashnasi yat jugoshi tadasiyat yat tapasyasi kaunteya tat kurishva madarpanam. Whatever you do, whatever you eat, whatever you offer or give away, or whatever austerities you perform, do that, O son of Kunti, as an offering to me. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, எதையெல்லாம் சொல்கிறாயோ, எதையெல்லாம் செய்கிறாயோ, எதையெல்லாம் உண்கிறாயோ, எதையெல்லாம் அர்ப்பணிக்கிறாயோ, எதையெல்லாம் கொடுக்கிறாயோ, எந்த தவங்களை எல்லாம் செய்கிறாயோ, அதனை எனக்கு அர்ப்பணமாய் செய் இல்லையா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்றாங்க. இது என்ன சம்பந்தம் எல்லாம் பேசுறேன் அப்படின்னு நீ கேட்கலாம். அடுத்த ஸ்லோகம் படிச்சா உங்களுக்கு சம்பந்தம் புரியும். கோ டு நெக்ஸ்ட் ஸ்லோகா 928. Next loka 928. Display பண்ணிட்டீங்களா அதுல? Okay. சுபா சுப ஃபலை ஏவம் மோக்ஷயே கர்ம பந்தனகி சந்நியாச யோக யுக்தாத்மா இல்லையா என்ன வார்த்தை? சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோமா உபைசசி. அப்போ இவ்விதமாக நீ கர்ம பந்தத்தில் இருந்தும் அதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்தும் விடுபடுவாய் சந்நியாசத்தின் இந்த கொள்கையின் மூலம். புரியுதா? சந்நியாசம்னா என்ன? காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறது கிடையாது, அது சந்நியாசம் கிடையாது. காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறது சந்நியாசம் கிடையாது, அது ஒரு அடையாளம் அவ்வளவுதான். தவிர உண்மையான சன்னியாசிங்கிறது நீங்க கல்யாணம் பண்ணி சன்னியாசியா இருக்கலாம், குழந்தை பெற்றும் சன்னியாசியா இருக்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்தும் சன்னியாசியா இருக்கலாம், 500 குழந்தைகளை பெற்றும் சன்னியாசியா இருக்கலாம். ஆனா சன்னியாசினுடைய இந்த கொள்கையின் மூலம், அது என்ன கொள்கை? போன ஸ்லோகத்துல பார்த்த கொள்கை, உனது மனதை எண்ணில் பதிய செய்வதால் நீ முக்தி பெற்று என்னிடமே வருவாய். அப்படின்னா நீங்க எந்த செயலை செஞ்சாலும் சரி, நீங்க பிளாட் வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, டிவி வாங்கினாலும் சரி, மொபைல் வாங்கினாலும் சரி, லேப்டாப் வாங்கினாலும் சரி, குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, என்ன காரியம் செஞ்சாலும் கிருஷ்ணா சொல்றாரு, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணமா செய் அப்படின்னு சொல்றாரு. கிளியர்? லெட் அஸ் கோ டு பகவத்கீதா 1 to 10. பாகவதம் நாட் பகவத்கீதா, பாகவதம் 1:10 ஐ திங்க் சோ 1:10. காமஸ்ய நந்திரிய ப்ளீதிர் லாபோ ஜீவேத யாவதஹ. 1 to 10 கரெக்ட் கரெக்டா தான் சொன்னேன். 1 to 10 டிஸ்பிளே பண்ணுங்க. காமஸ்ய ந இந்திரிய ப்ரீதிர் லாபோ ஜீவேத யாவத ஜீவஸ்ய தத்துவ ஜிஜ்ஞாச நார்த்தோ யஸ்சேக கர்மபிஹி. லைஃப் டிசையர் should never be directed towards sense gratification. அப்ப வாழ்க்கையினுடைய குறிக்கோள் புலன் நுகர்ச்சிக்காக இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்க வாழ்றதுக்கு ஒரு பிளாட் உங்களுக்கு கண்டிப்பா வேணும், ஒரு நீங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும், நீங்க போறதுக்கு ஒரு கார் வேணும், உங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், இதெல்லாம் அத்தியாவசியம். ஆனா ரெண்டு பிளாட் வாங்குறதுங்கிறது அதுக்கு ஏத்த பொருள் உங்கள்கிட்ட இருந்தா அதுவும் ஓகே தான்.
அதுக்காக இஎம்ஐ போட்டு கஷ்டப்பட்டு என் பையனுக்கு சேர்க்கிறேன், பொண்ணுக்கு சேர்க்கிறேன், பேரண்ட்க்கு சேர்க்கிறேன், பேத்திக்கு சேர்க்கிறேன் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா என்னதான் நீங்க சேர்த்து வச்சாலும் அது அவங்கள்ட்ட ஒட்டுமா ஒட்டாதாங்கிறது அவங்க கருமத்தை பொறுத்துதான் இருக்கு. அதனால நீங்க என்ன சொல்றாங்க, ஒன் ஷுட் டிசையர் ஒன்லி அ ஹெல்தி லைஃப் ஆர் செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. லாபோ ஜீவேத்த யாவத்தக, ஜீவேத்த யாவத்தகனா ஜீவனம் பண்றதுக்கு எந்த அளவு வேணுமோ, யாவத்தக ஆஸ் மச் அஸ் ஜீவேத்த ஜீவனம் பண்றதுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஏத்துக்க வேணாங்கிறது கிடையாது. அத கிருஷ்ணருக்கு அர்ப்பணமா கொடுத்து ஏத்துக்க. ஜீவச தத்துவ ஜிக்யாசா, மனுஷ வாழ்க்கைங்கிறதே பகவானை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு தான். நான் அர்த்த புலன் அனுபவிக்கிறது கிடையாது. எஸ்டேக கர்மவிகி அப்படின்னு பாகவதம் சொல்லுது. அதனால நீங்க பிளாட் வாங்குறதோ கார் வாங்குறதோ பைக் வாங்குறதோ தப்பு கிடையாது, பட் அது நெசசிட்டியா இருந்தா பண்ணுங்க. இன்னொன்னு, அதுக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட்டு வாங்கணும்னா வாங்காதீங்க. உங்களால ஒரு சொந்த பிளாட் வாங்க காசு இல்லைன்னா 50 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டு கஷ்டப்பட்டு ஒரு பிளாட் வாங்காதீங்க. அது உங்களுக்கு இயல்பா வர முடிஞ்சதுன்னா அது வரட்டும், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம நம்ம இயக்கம் வந்து எப்பவுமே ஒரு சன்னியாசம் சன்னியாசிகளுக்கான இயக்கம் கிடையாது. நம்ம வந்து என்ன செய்யறாங்கன்னா, நம்ம வைஷ்ணவ சன்னியாசி, வைஷ்ணவ சன்னியாசிஸ் வந்து பக்தி சிதா சரஸ்தாக்கு சொல்வாரு, உங்களால பக்தியுள்ள குழந்தைகளை உருவாக்க முடிஞ்சால் நீங்க 500 குழந்தை பெற்றாலும் சன்னியாசி தான் பாரு. 500 குழந்தை 500 பக்தர்கள் உங்களால, கோர்ஸ் பிரஜாபதிகள், பிரஜாபதிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரஜாபதி தக்ஷ பிரஜாபதி அவர் 10,000 குழந்தை பெற்றார் ஃபர்ஸ்ட், அப்புறம் 1,000 குழந்தை பெற்றார், அப்புறம் 100 பொண்ணு பெற்றார். அப்போ இதெல்லாம் வந்து அவர் பெரிய பக்தர். அப்ப நம்ம பிலாசபி என்ன அப்படின்னா, பக்திக்கு சாதகமா எதனாலும் செய்யலாம், பக்திக்கு எதிராக நம்ம செய்யக்கூடாது, இதுதான் நம்ம பிலாசபி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஸ் லார்ட் பாலாஜி தி இன்கார்னேஷன் ஆஃப் கிருஷ்ணா? ஆஸ்கிங் பிகாஸ் ஐ ஹவ் ஹர்ட் மல்டிபிள் பீப்புள் அட்ரஸ் பாலாஜி டெம்பிள் அஸ் கிருஷ்ணா டெம்பிள். ஆஃப் கோர்ஸ் பாலாஜி இஸ் கிருஷ்ணா, ராமானுஜாச்சாரியா சொல்றாரு, எப்படி தப்பா இருக்க முடியும்? அவர் அவ்வளவு பெரிய ஆச்சாரியர் சொல்றாரு, அது எப்படி இல்லாம இருக்க முடியும்? பாலாஜி கிருஷ்ணா தான். There are a lot of gods we worship like Lord Ganesh, Lord Shiva, Lord Muruga, etc. And for each one of them, there are separate temples, slokans and festival day. Like for Vinayaka Chaturthi, we buy one small Ganesha idol, do a puja and then offer sweets to him, being in Krishna consciousness. Is it still okay if you still celebrate those festivals, or how should we approach the festival of demigods? See, number movement take Krishna consciousness. உணர்வு சுத்தமா இருக்கும், உணர்வு சுத்தமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பா ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னா, நான் சிவன் கோயில் போக மாட்டேன், நான் புள்ளையர் கோயில் போக மாட்டேன், நான் முருகன் கோயில் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. குறிப்பா சிவன் கோயில் நான் போற இப்ப பெருமையா சொன்னாரு, என்கிட்ட ரெண்டு நாள் இவரு பெருமையா என்ன சொன்னாரு, இல்லைங்க நான் சிவன் கோயில் போவே மாட்டேங்க. அவர் நினைக்கிறாரு சிவன் கோயில் போவாட்டி ஒரு பெரிய வைஷ்ணவர், அப்படி கிடையாது. ராமானுஜர் சொல்லி கொடுத்ததே அடியேன், அடியேன், இதுதான் நம்ம பிலாசபி. பக்தருக்கு அடியேன், பகவானுக்கு அடியேன் கிடையாது. பகவானுக்கு அடியேன்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பக்தர்களுக்கு அடியவனா இருக்கிறது தான் ஒரு பக்தனுடைய லட்சணம். என்ன சொல்றாரு கிருஷ்ணா, சைத்திரிய மாப்பு சொல்றாரு, நாகம் நாகம் விப்ரோ நச்ச நரபதி ந சன்னியாசி, அந்த மாதிரி ஸ்லோகம் வரும். அதுல கடைசியா சொல்லுவார், நான் யாரு, கோபி பர்த்து பத கமலையோர் தாசானு தாசானு தாசா அப்படிம்பாரு. மூணு தாசா, தாசானு தாசானு தாசா, கோபி பர்த்து, கோபி பர்த்துனா பர்த்துனா கணவன், கோபிகளுடைய நாதன் ஆகிய கிருஷ்ணருடைய தாசனுடைய தாசனுடைய தாசன். அப்ப நம்ம இயக்கமே பாத்தீங்கன்னா, பகவானுடைய பக்தர்களுடைய பக்தர்களுடைய சேவகன் அப்படிங்கறத நம்மளுடைய பாயிண்ட். அப்ப அந்த விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல ஐ மீன் பகவான் படைச்ச எல்லா தேவர்களுமே பகவானுடைய பிரதிநிதி. மழைக்கு இந்திரனை படைக்கிறாரு, குளிர் கொடுக்க சந்திரனை படைக்கிறாரு, அப்புறம் விநாயகர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் போர்படை தளபதியா முருகன் இருக்கிறாரு, அழிக்கிறதுக்காக சிவன் இருக்கிறாரு, படைக்கிறதுக்காக பிரம்மன் இருக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாருமே பகவானுடைய அம்சம்னு சொல்லும் பொழுது அதை கொண்டாடுறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் கிடையாது. விநாயக சதுர்த்தி நீங்க செய்யணுமா செய்யுங்க, ஆனால் விநாயகரை முழுமுதற் கடவுளா நீங்க பாத்தீங்கன்னா தப்பு. பகவானுடைய சேவகன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க செய்யணும்னா செய்யுங்க, அது தப்பு கிடையாது. ஆனாலும் செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பிரபுபாதர் சொல்றாரு, ஏன் சொல்றாரு அப்படின்னா,
நம்ம சரியான புரிதலோட செய்யற விஷயத்த பொதுமக்கள் தவறான புரிதலோட செய்யலாம். ஒரு உதாரணமா சொல்ல போனா, ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரத சிந்து அப்படிங்கிற புஸ்தகத்துல எழுதுறாரு, ஒன் கேன் வர்ஷிப், நாட் ஒன் கேன், ஒன் மஸ்ட் வர்ஷிப் லார்ட் கணேஷ் டு ரிமூவ் தி அப்ஸ்டக்கிள்ஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறார். அதாவது ஒரு பக்தன் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில உள்ள தடைகளை நீக்கிறதுக்காக விநாயகரை வழிபடணும் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றாரு. பிரபுபாத் சொல்றாரு வழிபடக்கூடாது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, கலிகாலத்துல நம்மளுக்கு எட்டையுமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டுதான் மக்களுக்கு பழக்கம். இப்ப நம்ம கோவில்ல நம்ம வந்து விநாயகர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எதுக்கு விநாயகர் வைக்கிறோம்? விநாயகரை பகவானுடைய பக்தரா ஏத்துக்கிட்டு நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறதுல எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாதுங்கிற கண்ணோட்டத்துல நீங்க விநாயகரை வச்சா தப்பு கிடையாது. ஆனால் பொதுமக்கள் அந்த புரிதல் இருக்காது. ஒரு சின்ன ஒரு தமிழ் சொல்லுவாங்க, கோடு போட்டா ரோடு போடுறான் அப்படின்வாங்க. ஒரு சின்ன விஷயத்த நீங்க பண்ணுனீங்கன்னா அதை மக்கள் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, விநாயகரையும் கிருஷ்ணரையும் சமமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அதை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்க பக்தியில இல்லைங்கிற பொழுது அவங்களுக்காக நீங்க செய்யறதுன்னா செய்யலாம். மற்றபடி இதை நீங்க செய்யறது வந்து நாட் அக்செப்டபிள், தப்புங்கிறது கிடையாது. இது பொதுமக்களை குழப்பும் அப்படிங்கறதுனால இது வந்து செய்யக்கூடாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? இந்த க்வெஸ்சன் எல்லாமே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண க்வெஸ்சன்ஸா எப்படி? எஸ் பிரபு, எல்லார்ட்டும் கலெக்ட் பண்ண க்வெஸ்சன், ஒரு கூகுள் ஃபார்ம் அமைச்சு எல்லார்ட்டும் கலெக்ட் பண்ண க்வெஸ்சன். ஓகே சூப்பர், பியூட்டிஃபுல் க்வெஸ்சன்ஸ். என்ன ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அதனால அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பட் இப்போ நீங்க செஷன் கேட்டுட்டே இருக்கிறீங்க, அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஜபம் பண்றத நீங்க ஆரம்பிக்கணும். மேபி அடுத்த வீக் உங்க கிளாஸஸ்ல கேசி பிரபு கிருஷ்ண சைத்தன்ய பிரபு முடிஞ்சா ஒரு 5 minutes சாண்ட் பண்ண சொல்லுங்க. எல்லாரையும் உங்க கூட சேர்ந்து அவங்களையும் சாண்ட் பண்ண சொல்லுங்க. சாண்டிங்கோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து அடுத்த லெவல் நம்ம போகணும். இப்போ நம்ம சவண சேவை பண்ணி